உலகலாம் உணர்ந்து போதற்கரிகமன் நிலபுலாபிய நேர்மலிவேணிகன் அலகில் ஜோதிக நம்பல தாடுமான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று பங்குனி 5/18/3/2024 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு சோமன் நாள் என்ற காரணத்தால், திங்கட்கிழமை என்ற காரணத்தினால், அந்த திங்களை பிறை சந்திரனை தன்னுடைய சரசிலே சூடிய அந்த சிவபெருமானை இன்றைக்கு நாம் வணங்க இருக்கின்றோம். அதாவது, இந்த இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால், மயிலாடுதுறைக்கு அருகில் பேரளம், அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய திரு மீயச்சூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மேகநாத சுவாமியை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது, இந்த மேகநாத சுவாமி எதற்காக மேகநாத பெருமான், மேகநாத சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார் என்று அந்த வரலாற்றை நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, அதாவது சூரியன் சிவபெருமானுடைய ஒரு சாபத்திற்கு ஆளானான். அவன் அப்படி இந்த சாபத்திற்கு ஆளானதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவனிடம் அருணன் என்று சொல்லக்கூடிய தேரோட்டி இருந்தான். அந்த தேரோட்டி எப்படி என்று சொன்னால், இடுப்புக்கு மேல் அவனுடைய உடலானது நன்றாக இருந்தது, இடுப்புக்கு கீழே கால்கள் எல்லாம் அப்படியே சோம்பி போய் இழைத்து மிக ஒரு அங்கஹீனமாக, அதாவது உடல் குறைவுள்ளவனாக அவன் இருந்தான். இருந்தாலும் அவன் சிவபக்தியில் மிக மிக உயர்ந்த தன்மையில் இருந்தான். அப்படி இருக்கக்கூடியவன், நான் கைலாயத்திற்கு செல்ல வேண்டும், அந்த கைலாசபதியாக இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவன் சொல்ல, இவன் உடல் குறையை அப்படி புண்படுத்துகின்ற வகையில் சூரியன் என்ன செஞ்சான், இவர் போகிறாரு, போய் சிவனை தரிசனம் பண்ண போகிறாரு அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணினான். உடனடியாக சிவபெருமான் என்ன செய்தார், இப்படி உடல் குறை உள்ள ஒருவனை நீ குறைவாக பேசியது என்பது தவறு, ஆகையினால் உனக்கு ஒளி மங்கட்டும் என்று அப்படியே சிவன் ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார். எனவே கருமை நிறத்தை அடைந்து விட்டான் சூரியன். உலகமே இருண்டு விட்டது, என்ன இப்படி இருக்கின்றது என்று அனைவரும் சிந்திக்கின்ற நேரத்தில் அந்த சூரியனுக்கு தேவகுரு பிரகஸ்பதி வழிகாட்டினார். என்ன என்று சொன்னால், நீ என்ன செய்கின்றாய், இந்த திருத்தலத்திற்கு வந்து நீ அந்த சுவாமியை வணங்கினாய் என்று சொன்னால் உனக்கு திரும்பவும் ஒளி கிடைக்கும், வாழ்வு சிறக்கும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் இந்த திருத்தலத்திற்கு வந்தான் சூரியன். வந்த சூரியன் என்ன செய்தான், இறைவனை போற்றி வணங்கினான். இங்கு இருக்கக்கூடிய திருக்குளத்தில் நீராடி, இங்கு இருக்கக்கூடிய இறைவனை அப்படி மேகத்திற்கு அருகிலே இருந்து அவன் பூஜித்தான். அப்படி பூஜித்ததன் காரணமாக சிவபெருமான் மேகநாத சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார். பிறகு என்ன நடந்தது நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் திரு மீயச்சூர் மேகநாத சுவாமியை தரிசிப்போம் பாருங்கள். திங்கட்கிழமையாக சோமவாரமாக வைத்திருக்கின்ற காரணத்தால் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு திரு மீயச்சூரில் அருள் பாலிக்கக்கூடிய மேகநாத சுவாமியை, அந்த ஸ்தல வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது சூரியன் அப்படி மேகத்திற்கு அருகிலே இருந்து பூஜித்த காரணத்தால் மேகநாத சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார் இறைவன் என்று சென்ற பகுதியில் சிந்தித்தோம் அல்லவா. மனம் இறங்கி சூரிய பகவான் என்ன செய்தார், இங்கு அப்படி அந்த சூரியனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சூரியன் என்ன செய்தான், இன்னும் அருள் செய்யவில்லையே என்று தவிப்போடு ஹேமிகூரா என்று அப்படி புலம்பினான். யார் இது சப்தம் இடுவது என்று அப்படி தனித்து ஏகாந்தமாக தனிமையில் பேசிக்கொண்டிருந்த பார்வதியும் சிவனும் அப்படி யோசிக்கின்ற நேரத்தில், அன்னை பராசக்தியானவள் என்னை இப்படி செய்கின்றானே சூரியன் என்று கொஞ்சம் கோபப்பட்டாள். அப்படி கோபப்பட்ட நேரத்தில் சிவபெருமான் என்ன செய்தார், அந்த பார்வதியனுடைய தாடையை பிடித்து, அம்மா ஏற்கனவே அவன் சாபத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கான், இதில் நீ வேற ஏன் கோபப்படுற என்று அம்பாளை சாந்தப்படுத்தினார். அப்படிப்பட்ட அம்பாளுடைய தாடையை பிடித்து இறைவன் சாந்தப்படுத்துவதை போல இந்த ஆலயத்தில் ஒரு சிற்பமானது அமைந்திருக்கின்றது. அந்த சிற்பத்திற்கு க்ஷேத்திர புராணேஸ்வரர் என்ற திருப்பெயரானது உண்டு. அந்த சூரியனுக்கு இப்பொழுது சிவபெருமான் அருள் செய்தார். அப்படி அருள் செய்ததன் காரணமாக சூரியன் என்ன செய்தான், இறைவனை பார்த்து சொன்னான், இறைவா நான் உனக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். எனவே சித்திரை மாதத்தில்
நான் என்ன செய்கின்றேன், 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை என்னுடைய கரணங்களால் உன்னை நான் பூஜிக்கின்றேன் என்றான். அந்த அடிப்படையில் வருடா வருடம் சித்திரை 21ஆம் தேதியிலிருந்து சித்திரை 27ஆம் தேதி வரை மே 5லேருந்து மே 11 வரைக்கும் சூரிய பகவான் தன்னுடைய கரணங்களால் பூஜிக்கக்கூடிய அற்புதமான திருநாள். இந்த ஆண்டும் அப்படித்தான் அமைகின்றது. அப்படி தரிசிக்க பாக்கியம் உள்ளவர்கள் தரிசிக்கலாம் என்று தெரிவித்து இப்பொழுது நாம் திரு மீயச்சூர் மேகநாத சுவாமியை தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். திரு மீயச்சூர் திருத்தலத்தில் அருள்வாளித்து வரக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகை சமேதே ஸ்ரீ மேகநாத சுவாமியை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த மேகநாத சுவாமியை தரிசனம் செய்தவர்களில் யம தர்மராஜனும் குறிப்பிடத்தக்கவன். அந்த யமன் என்ன செய்தான், தாமரை இலையில் பிரண்டை சாதத்தை செய்து இந்த இறைவனுக்கு நைவேத்தியம் செய்தான். அவனுக்கு இருக்கக்கூடிய குறையானது நீங்கியது. ஆகையினால் கொஞ்சம் நோயூற்றவர்கள் அவர்கள் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் அதாவது யமபயம் நீங்குவதற்கும் இந்த ஆலயத்தில் வந்து என்ன செய்கின்றார்கள், சங்கு புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்கின்றார்கள். பிறகு தாமரை இலையில் பிரண்டை சாதத்தை வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அதனை வறியவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுகின்றது என்று அற்புதமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று இந்த ஆலயத்தை நிர்வகித்து வரக்கூடிய வேளாக்குறிச்சி ஆதீனம் குறிப்பிடுகின்றார். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த மேகநாத சுவாமியை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார பதிகத்தில் அப்படி பதிகம் பாடியிருக்கின்றார். இந்த ஆலயத்திற்குள்ளேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளம் கோவில் என்று அப்படி வடக்கு பிரகாரத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த இளம் கோவிலில் சகல புவனேஸ்வரர் என்று சிவபெருமானும் மின்னும் மேகலையாள் என்று அப்படி அம்பாளும் பூஜிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சகல புவனேஸ்வரரை அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் பாடியிருக்கின்றார். அப்படி நம்ம அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தில் அப்படி வடக்கு பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா துர்கை அடாடா, அந்த துர்கை என்று சொல்கின்ற நேரத்தில் துர்கையை சென்று நாம் வணங்குகின்ற பொழுது நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அந்த துர்கை சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், அங்கு துர்கை சன்னதியில் துர்கைக்கு மேலாக கிளியானது பொருத்தப்பட்டு இருக்கின்றது. எதற்காக என்று சொன்னால், அதாவது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்பதைப் போல நம்முடைய கவலையை நம்முடைய துக்கத்தை நாம் அப்படி துர்கை சன்னதியிலே வந்து மானசார சொல்கின்ற பொழுது அந்த கிளி என்ன செய்கின்றதா, நேராக மாலை நேரத்தில் வந்து அன்னை லலிதாம்பிகையினுடைய சன்னதியிலே வந்து தன்னுடைய சிறகுகளை படபட என்று அடித்து அந்த நம்முடைய குறையை அன்னை லலிதாவிடம் சொல்கின்றன. அந்த லலிதாம்பிகை நம்முடைய குறையை போக்குகின்றாள். இப்படிப்பட்ட அற்புதமாக ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த திருமயிச்சூர் மேகநாத சுவாமி லலிதாம்பிகை ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். மயிலாடுதுறைக்கு அருகில் அதாவது பேரளத்திற்கு அருகில் திரு மீயச்சூர் என்ற திருத்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்தோம் அல்லவா. அதாவது சூரியன் தன்னுடைய இழந்த ஒளியை திரும்ப பெற்றான். ஆகியினாலே தான் அந்த சூரியனோடு தொடர்பு படுத்தி மீயச்சூர் இறைவன் அருள் செய்த காரணத்தால் திரு என்ற அடைமொழியை சேர்த்து திரு மீயச்சூர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திரு மீயச்சூர் திருத்தலத்தில் எழுந்தொருளி இருக்கக்கூடிய மேகநாத சுவாமியை வழிபட்டார்கள் என்று சொன்னால், அதாவது யாராவது செல்வாக்கு இழந்தவர்கள் அந்த செல்வாக்கை திரும்பவும் பெறுவார்கள். அப்படி மீட்டுக் கொடுக்கிறார் இந்த இறைவன். அதோடு மட்டுமல்லாமல் ஆயுள் விருத்திக்காகவும் அதாவது நம்முடைய ஆயுள் கெட்டிப்படுவதற்கும் இந்த மேகநாத சுவாமியை வந்து வழிபாடு செய்யலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அடாடா என்ன அற்புதமான சாந்தநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். அந்த லலிதாம்பிகையை வழிபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சாந்தம் அதாவது அமைதி அதாவது போராட்டமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த போராட்டம் நீங்கி ஒரு மன அமைதியானது ஏற்படும். மன அமைதி எப்படி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நேரத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற பொழுது. ஆகையினால் நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் தந்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகை சமேதே ஸ்ரீ மேகநாத சுவாமியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.